போட்டித் தேர்வை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற நண்பர்கள் அனைவரையும் டிஸ்கவரி யுவர்செல்ஃப் சேனல் சார்பாக வரவேற்கின்றேன். நீங்கள் நம்முடைய டிஸ்கவரி யுவர்செல்ஃப் சேனலில் நம்முடைய நிறைய நண்பர்கள் கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய விஷயம், சமீபத்தில் வெளியான ஒரு சிறப்பான ஒரு அட்டவணை, பட்டதாரி ஆசிரியர்களுக்கான கலந்தாய்வு, பட்டதாரி ஆசிரியர்களுக்கான உபரி பணியிடங்களுக்கான ஒரு கவுன்சிலிங், டிரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங், இதையெல்லாம் வைத்துக்கொண்டு எல்லாமே பார்த்திங்கன்னா மே மாதத்துக்குள்ளே அத்தனையும் வந்து கொடுக்க சொல்லி ஒரு அட்டவணை வந்திருக்கு. அது நம்முடைய கடந்த பதிவில் போட்டிருந்தோம். அது மட்டும் இல்லை, இந்த இப்போது அதாவது பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக் எழுத போகிற அந்த எக்ஸாமுக்கான ரிசல்ட்டு, அப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் ஃபைனல் லிஸ்ட் முத கொண்டு அவங்க கையில் கொடுக்க சொல்கிறாங்க. காரணம், ஜூன் மாதம் அந்த போஸ்டிங் போடுவதற்கான திட்டம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பேப்பர் ஒன்றுக்கான அறிவிப்பான ஏற்கனவே வெளியாயிடுச்சு. அது நீங்கள் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த மாதம், இந்த வார இறுதியிலோ அல்லது அடுத்த மாதம், அதாவது பிப்ரவரி மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது பேப்பர் ஒன்றுக்கான அறிவிப்பானை. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பட்டதாரி ஆசிரியர் பணிகளுக்கான ஒரு உத்தேசமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த டிரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங்லாம் முடிஞ்ச பிறகு எக்ஸாக்டாக எவ்வளவு போஸ்ட் இருக்குது அப்படின்றதை கணக்கில் கொண்டு அதற்கேற்ற மாதிரி ரெக்ரூட்மெண்ட் இருக்கும். பட்டதாரி ஆசிரியர்களுக்கான பணியிடங்கள் கூடுவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கின்றது. அதை தான் நான் சொல்ல வரேன். அதே போன்று செகண்டரி கிரேட் டீச்சர்ஸுக்கான பணியிடங்களும் கூடுதலாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் பேப்பர் ஒன்றுக்கான அறிவிப்பானை வந்துருச்சு அப்படின்னா அது பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் அந்த எக்ஸாம் நடைபெற்று அதற்கான அந்த அட்டவணையும் சரியாக வச்சுருப்பாங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா ஜூன் ஜூலையில் நிரப்புற மாதிரி இருக்கும். இந்த இரண்டு வேலைகளை முடியும் பட்சத்தில் ஏற்கனவே பிஜிடிஆர்பிக்கான மொத்த காலி பணியிடங்களை வந்து தேர்ந்தெடுக்கும் பணி ஆல்ரெடி நடைபெற்று கொண்டே இருக்கிறது. ஹெட்மாஸ்டர் ப்ரொமோஷனுக்கு அப்புறம் எவ்வளவு அப்படின்றது தெரியாது. இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான அவன் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும், அனைத்து விதமான டிரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங்கும் நடைபெற்று காலி பணியிடங்களை வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா மே மாதம் ரெடி பண்ணி வச்சுருவாங்க. அப்போது பிஜிடிஆர்பி கூட முன்னால் அறிவிப்பானை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா அந்த எலெக்ஷனை வந்து காரணம் காட்டி சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ உண்மையிலே பார்த்திங்கன்னா எலெக்ஷன் அறிவிப்பானை என்பது வந்திருந்தாலும் கூட ஏற்கனவே நாம் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து தேர்வுகள் நடத்துவதற்கு எந்த விதமான தடையும் கிடையாது. ஸோ அது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. போஸ்டிங் வேணால் போடாமல் இருக்கலாம், போஸ்டிங் கூட சில சமயங்களில் போட்டிருக்காங்க. ஏன்னா அதனுடைய கண்டினியூஸ் ப்ராசஸ் அப்படின்றதுனால அது போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இவ்வாறு இருக்கக்கூடிய பட்சத்தில் பிஜிடிஆர்பி அப்புறம் டெட்டு பேப்பர் 1, 2 இந்த மூன்றும் ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு செப்டம்பர் மாதத்துக்குள்ளே அனைத்து விதமான போஸ்டிங்கும் போடப்படும். அடுத்து ஹையர் எஜுகேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா செட் எக்ஸாம் வந்து நடைபெற இருக்கிறது. பிப்ரவரி மாதம் நோட்டிஃபிகேஷன் வரும்னு போட்டிருக்காங்க. ஸோ இதை கண்டக்ட் பண்ணது மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் சார்பாக கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதற்கான அறிவிப்பானையும் வரும். செட்டு வந்து இந்த டைம் கண்டக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த செட்டு பாஸ் பண்ணவர்களை வைத்துக்கொண்டு கல்லூரி பேராசிரியர்களுக்கான தேர்வு. ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா கல்லூரி பேராசிரியர்களுக்கு வந்து கெஸ்ட் லெக்சர் வந்து போட்டிருக்காங்க. அதே மாதிரி சிறப்பு ஆசிரியர்கள், அதுபோக ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெம்பரரி டீச்சர்ஸும் போட்டிருக்காங்க. எல்லா இடங்களும் வந்து காலி பணியிடங்களை வந்து ஆல்மோஸ்ட் ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க. எக்ஸப்ட் 1 or 2 கேசஸ் இருக்காது. ஸோ காலி பணியிடங்கள் என்பது நீங்கள் இப்போது இருக்கக்கூடிய அந்த 200 என்பதை நீங்கள் மறந்துடுங்க. கண்டிப்பாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்னுடைய மாவட்டத்தில் காமர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 3 பேர் இருக்கிறாங்க. ஒரு சராசரியாக வந்து நீங்கள் வந்து 38 மாவட்டங்கள் இருக்குது. ஸோ 38 மாவட்டங்களில் 2 போஸ்ட்னா கூட ஒரு 70-80 போஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ குறைந்தபட்சம் 100 போஸ்ட் இருக்கும். ஏன்னா காமர்ஸ் பணியிடங்களில் டிரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங்கில் போனவங்க, அதாவது ப்ரொமோஷன் ஆகி ஹெச்எம்மாக போனவங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. ஸோ ஏற்கனவே பழைய காலி பணியிடங்கள் இருக்குது. இதுபோக பேக்லாக் வேகன்சியில் ஃபில்லப் பண்ணாத இடங்கள் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு தெரியும் பேக்லாக் வேகன்சி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து அவர்களை மட்டும்தான் போஸ்டிங் போடணும், அதுவும் இருக்கும். ஸோ இவ்வாறு இருக்கக்கூடிய பட்சத்தில் விரைவில் எக்ஸாக்டாக எவ்வளவு போஸ்ட்டு அப்படின்றதை வைத்துக்கொண்டு அறிவிப்பானை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்மளுடைய வேலை என்ன அப்படின்னா ஒரு திட்டமிட்டு ஒரு படிக்க வேண்டும் அப்படின்றதான். நம்மளுடைய சேனல் சார்பாக சைக்காலஜிக்கு நல்லா கிளாஸஸ் போயிட்டுருக்கு. அடுத்த கிளாஸஸ் இந்த அதாவது பிப்ரவரி மந்த் எண்டில் வந்து ஆரம்பிக்கும். இது போக காமர்ஸ்க்கான கிளாஸஸும் கூடிய விரைவில் ஆரம்பிக்கும். அதற்கான ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். ஏன்னா சப்ஜெக்ட் மெட்டீரியல் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீக் எண்டில் கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்த வாரம் நிச்சயமாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இதற்கான அறிவிப்பு நானே வெளியிடுவேன். ஸோ விரைவில் காமர்ஸ் மற்றும் சைக்காலஜிக்கான
ஒரு ஸ்பெஷல் கிளாஸ், அதாவது சிறப்பு வகுப்புகள் வந்து நடைபெற இருக்கிறது நம்மளுடைய சேனல் சார்பாக. பார்க்கக்கூடிய நண்பர்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. சைக்காலஜிக்கு நிறையா பேட்சை மிஸ் பண்ணவங்க, இப்போ அந்த அறிவிப்பானை வந்ததுக்கப்புறம் நிறையா பேர் ஆர்வமாக இருக்கிறீங்க, ஆன்லைன் சைக்காலஜி கிளாஸஸுக்காகவும் மெட்டீரியலுக்காகவும் வேணுங்கிறவங்க இந்த கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இதுபோக டெஸ்ட் பேட்ச் வேணுன்றவங்க கண்டிப்பாக வந்து இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவையான சந்தேகங்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. விரைவில் இந்த போஸ்டிங் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதனால திட்டமிட்டு படித்து ஒரு அதிகப்படியான கட் ஆஃப் வர்ற மாதிரி செய்யுங்க, ஏன்னா போட்டி அதிகமாக இருக்கிறது. தொடர்ந்து இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் டிஸ்கவரி யுவர்செல்ஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இதில் பெல்லைக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல அப்டேஷன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.